எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான நாள் வந்துன்னா வீட்டம்மா சேலையை சுற்றிட்டு அவங்க பாட்டுக்கு அறக்க பறக்க அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனால தான் நம்மளுடைய நிஃப்டி வந்து மேலையும் கீழே போயிட்டு வந்துருக்கான், டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கு. என்ன முக்கியமான நாள்னா நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி. அதே சமயம் நம்மளுடைய ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து இன்னைக்கு அவங்களுடைய மீட்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ரெப்போ ரேட்டை வந்து எதையுமே நாங்கள் மாற்றம் பண்ணலை. ஆமாம், அமெரிக்காக்காரர் அங்கே ஏதாவது மாற்றம் பண்ண ஆரம்பித்தா தான் உலகம் பூரா மற்ற இடங்கள்லாம் மாற்றம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு. இன்னொரு நல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிசி மீட்டிங்கில் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா, இப்போ செக் கிளியரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகுது. ஆனால் இப்போ ஒரு புது சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க நம்ம ஆர்பிஐ. அதனால் வந்து ஒரே நாளுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த செக் கிளியரிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வருது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பிரேக் த்ரூ இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில். இதனாலேயே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் 500 பாயிண்ட் ஏறலாம் நிஃப்டி, ஆனால் ஏனோ ஏறாமக்கு வந்துருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் லோ ரேட் அப்படின்னு வரும்பொழுது, ஏதாவது ஒரு நேரத்தில் லோ ரேட் அப்படின்னு வரும்பொழுது அவன் வந்து பழைய ஹை போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அல்லது அந்த பழைய ஹையை பிரேக் அவுட் பண்ணி அவன் லைஃப் டைம் ஹை 1500% ஏறணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த லோ ரேட்டில் இருந்து ஒரு உதாரணத்துக்கு இங்கே 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா வந்திருக்கான் அப்படின்னா, அப்போ அவன் திரும்பி 75 ரூபா ஒரு 50% திரும்பி ஏறும் பொழுது கூட ஒரு லாபத்தை புக் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடி மேல் நோக்கி ஏறும்பொழுது நம்ம இருக்கிற பொசிஷனை இன்னுமே பில்டப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய ரேட்டுக்கோ அல்லது அதையும் தாண்டி போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெரிய ரேட்டுக்கோ நம்ம வித்துற கலையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி லோ ரேட்டில் இருக்கக்கூடிய சில ஷேரில் வந்து இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கட்டி வைக்கிற கனவு கோட்டைகள்லாம் எப்படி இடிச்சு விடுறாங்க பாருங்கள். சீகல் இந்தியா ஐபிஓ அப்படின்றது லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஐபிஓ. அந்த சீகல் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆரம்பத்தில் 17% இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகும்பொழுது வெறும் 4% லாபத்தில் லிஸ்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் இன்னி இந்த ஓலா ஐபிஓ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் ஓலா டெக் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வேற, இந்த ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்றது நாளைக்கு தான் வருது. இப்போ இந்த சமயத்தில் இன்னுமே ஒரு ஐபிஓ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி ஓப்பனில் தான் இருக்கா. அதாவது 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டம்மி பீஸாக தெரிஞ்சது இல்லையா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப சுமாராக இருந்தது. அப்போ அந்த ஆனால் இந்த யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தான். என்ன காரணம்னா, இது 108 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு வருது. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்பொழுது அடங்கப்பா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போது பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் வந்து இது எவ்வளவு தூரம் கெயின் ஆகலாம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷனில் 32% தான் இருந்தது. இன்னைக்கு க்ளோசிங் டே இந்த டேட்டில் வந்து 46% வரைக்கும் லிஸ்டிங் கெயின், அதாவது மார்க்கெட் இறங்கியிருக்கக்கூடிய சமயத்திலேயே 46% லிஸ்டிங் கெயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக காட்டுறாங்க. அப்போ இந்த யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஓரளவுக்கு நல்லா லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பாக தான் தெரியுது. இந்த ஐபிஓ யாருக்காவது அலாட்மெண்ட் ஆச்சுன்னா உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சமீபத்தில் நம்ம நிறைய ஓப்பனாக இருக்கக்கூடிய போனஸ் பைபேக் ஸ்பிளிட் போன்ற நியூஸில் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார் லீடிங் கெய்னராக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ஃபோனி நோ பிரெய்னர் அப்படிம்பாங்க. இதில் யோசித்து பார்க்கறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த சிம்ஃபோனி வந்து ஆல்மோஸ்ட் 100% ப்ரீமியமில் பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நேற்றோ முந்தா நேற்றோ அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சிம்ஃபோனி ஏறிக்கிட்டு தான் இருக்கான். தெய்வமே தெய்வமே, உடம்புல மச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஷேர்லாம் அமையும் நினைக்கிறேன். இந்த பேஸ்எஃப் அப்படின்ற ஷேர் ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால, இன்றைக்கி ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால பெருசாக ஏறினவங்க ரெண்டு பேர் தான், இந்த பிஎஸ்சி பேஸ்எஃப் அபாட் இண்டியா பிடிலைட் போன்ற பங்குகள் தான். அதில் இந்த பேஸ்எஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால ரெண்டு நாளுக்கு கணக்குக்கு பார்த்தோம்னா இது எவ்வளோ பெரிய ஷேரு, அவ்வளோ பெரிய ஷேர் 23% ஏறியிருக்கான். இதெல்லாம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனிகள் பிடிலைட்டோட சேர்ந்து. அந்த வகையில் வந்து யாராவது வேறு ஏதாவது ஷேர்கள் இன்றைக்கி வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குன்னா, இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால பெருசாக ஒரு 5% இறங்கியிருக்கான். பாலாஜி அமைன்ஸ் ஒரு 5%. ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த தேதியில் சொல்லிக் கொள்ளும்படியாக Q1 ரிசல்ட்டினுடைய இம்பாக்டினால ஒரு 4-5 பேர் தான் இந்த குவார்ட்டர்லேயே சொல்ல முடியுது. அதில் இந்த பேஸ்எஃப் ஒன்று, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஒன்று, இது போன்ற சில பங்குகள்
குவார்ட்டர்லி ரிசல்ட்னால நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதில் ஒன்றாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்திருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் வரும், இல்லைன்னா துக்கம்தான் வரும். இந்த சமயத்தில் வேறு ஏதாவது முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதா, நாளைக்கு இதில் இவனில் ஏதாவது பெருசாக இம்பாக்ட் வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர்வி என்னெல்லாம் இருக்குது அவனெலாம் பெருசாக இம்பாக்ட் ஆகக்கூடியவன் தான். இந்த எம்ஆர்எஃப் ஷேரில் நம்ம ரீட்டெய்லருக்கெல்லாம் இது எட்டாக்கணி புளிக்கும்ட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் 100,000 ரூபா ஷேர். எல்ஐசியுமே ஓரளவுக்கு நல்லா இப்போ மூவ்மெண்ட் காட்டுறான், 5% ஏறி இறங்குறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது போன்ற பல பங்குகள் மேல் நோக்கி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, இந்த உலகம் சீரழிஞ்சு போகணும்னா, அதாவது ஃபைனான்ஷியல் வேர்ல்டு சீரழிஞ்சு போகணும்னா ரெண்டு விஷயம் நடந்தால் போதும். இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ அமெரிக்காவில் வந்து நேற்று ஆக்ஷன் நடந்திருக்கு, அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் பாண்டுகளை விற்கிறாங்க. அப்போ வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட கடன்களை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கு. அந்த கடன்களை எப்படி திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மறுபடி புது பாண்டுகளை விற்று தான் அந்த கடனை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ ஒருவேளை எதிர்காலத்தில் அவங்களால பாண்டு விற்க முடியல, இது யாரையே இந்த அமெரிக்க கும்பா குட்டி அப்படின்னு பாண்டுகளை வாங்குறதுக்கு நிறைய பேர் பங்கேற்கல அப்படின்னு வச்சுங்களேன். ஏற்கனவே சைனா விற்று தள்ளிட்டு இருக்கிறாங்க, ஜப்பான் அமெரிக்க பாண்டுகளை விற்று தள்ளிட்டு இருக்காங்க, புதுசாக அவங்க பாண்டுகளை வாங்க போகலின்னா அப்போ ஷேர் மார்க்கெட் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது வரும். இன்னொன்றுமே யோசிச்சு பண்ண பாருங்கள், இப்போ அமெரிக்காவினுடைய எக்கனாமி கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டேக்ஸும் வசூல் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு பக்கமே சிக்கலாயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வலைதளங்களில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கா, அல்லது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போர்ட்ஃபோலியோ இருக்கா அப்படின்னா, முக்கியமான காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுது நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இல்லையா, காலையில் ஓப்பனிங்கில் பார்க்கும்பொழுதே ஒரு 200-300 பாயிண்ட் நிஃப்டி இறங்குதுன்னா அது துன்பத்தின் அடையாளம். அந்த மாதிரி இனி இப்போ நாளைக்கே வந்து பார்க்குறீங்க, அல்லது அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புடைய போர்ட்ஃபோலியோலாம் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்றதெல்லாம் அனுபவிச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா 1,50,000 போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கே 2-3,000 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் ஆகும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போர்ட்ஃபோலியோ இருந்தால் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது நல்லது. எப்போ ஹெட்ஜிங் பண்ணுன்னா, ஓப்பனிங்கில் உலக மார்க்கெட்டுகள் எல்லாமே 2%, 4% இறங்கி கிடந்ததுன்னா, ஓ அது ஹெட்ஜிங் டைமோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி தான் ஒரு நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருனா, 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் சகப்பாக கடந்தானுங்க, அப்போ நான் போய் ஹெட்ஜிங் பண்ணேன், என் போர்ட்ஃபோலியோவில் 20,000 ரூபா நஷ்டமாச்சு, ஆனால் இந்த ஹெட்ஜிங் மூலிமா எனக்கு ஒரு 40,000 ரூபா கிடச்சிது, ஆளை விட்றான்னு வித்துப்பட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில். நண்பர்களே, சமீபத்தில் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷேர் தான் இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, 1.5 வருஷமா 2 வருஷமா பின்னாடியே சுத்த விடுது இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேரு. என்ன காரணம்னா, அவன் சப்போர்ட்லாம் எடுத்துட்றான், கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான், ஆனால் முன்னாடி போகிறதில்ல, அப்புறம் மறுபடி கீழே இறங்கிடறான். ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் வந்து ஒரு 10% எத்தனை தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இதுலேயே பணம் அப்படின்றது டபுள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன கடவுளா கரெக்டாக சப்போர்ட் லெவல் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறக்கு. நம்மளுக்கு தேவை கிளியராக ஒரு சப்போர்ட் எடுக்கணும், கிளியராக மேல் நோக்கி போகணும், இப்படி இருந்தால் தான் சந்தோஷம் வரும். ஸோ இந்த லக்ஷ்மி கெமிக்கல் ஷேர் வச்சுருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த தடவையாவது இவன் மேலே போவானா அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த பிபிடிசி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இவனோட சக்தியை மட்டும் பாருங்களேன், இன்றைக்கி 5% மேலே ஏறி ஃபோக்கஸில் வந்திருக்கான். இவனையெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது, இதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் சப்போர்ட் அப்படின்றது அவனுடைய 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் 65% மேல் நோக்கி ஏறியிருக்கான். எவ்வளோ ஒரு பெரிய பவர் பாருங்கள். இதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி ஷார்ப் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள், 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல. இந்த சமயத்தில் டிசிஎம் ஸ்ரீராம்னு ஒரு கம்பெனி, யாரோ காசு வெட்டி போட்டிருப்பாங்க போல், நீ இதுக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் கடந்த 4-5 வருஷமாகவே 2021 பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோட்டை வந்து தொட்டுறான். யாரோ ஒரு குரூப் இதை காசை வெட்டி போட்டிருக்கு, அதனால் கரெக்டாக அந்த ஹையை வந்து தொட்டாவே அவன் இறங்கிடுறான். அப்போ இந்த முறை என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 முறை அவன் ஹையை தொட்டா கீழே இறங்கிடுறான். அப்போ இந்த 7வது முறை இந்த இடத்துல இந்த ஹையை இன்னைக்கு தொட்டிருக்கான். இதுக்கப்புறம் நீ எதிர்காலத்தில் ஒரு 200-300 ரூபா இறங்குறானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் ஷேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் வந்து அவனை கீழே இறக்கி விட்ருது, ஆனால் மறுபடியும் நம்ம சுதாரித்து இவனை ஏறுவானா இல்லையான்னு யோசிக்கிறதுக்குள்ளே திரும்பி ஏறிடுறானே. இப்போ இந்த பிஎஸ்சி அப்படின்ற ஷேரை பாருங்கள், இவன் சமீபத்தினுடைய ஹையில் ரேட்லேருந்து ஒரு 35% இறங்கிட்டான். இதுக்கு என்ன காரணம்னா, இவனுடைய பிஸ்னஸ் வால்யூம்லாம் ஒரு வேளை இறங்கிருமோ, செபி ஏதாவது டெரிவேட்டிவ்ஸில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் செபி தன்னுடைய கன்சல்டேஷன் பேப்பரை வெளியிட்டுருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அங்கிருந்து கீழ் நோக்கி இறங்காம, இது வந்து ஒரு டெசிஷன் பாயிண்ட், இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது. அவன் அப்போ இங்கிருந்து ஒரு 20-30% நல்லா சத்தியத்துக்கு நினச்சேன், பிஎஸ்சி எல்லாம் கும்பா பாடுவான் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த நியூஸ்லேருந்து அவன் மேல் நோக்கி தான் வந்தான். ஸோ அப்போ எந்த ஒரு நல்ல ஷேருமே ஒரு 35% இறங்குறான் அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டில் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, அல்லது கெட்ட நியூஸ் தான் வருது, அதை நல்ல நியூஸாக மாற்றி வச்சுக்கிறானு. அப்போ அந்த வகையில் 35% இறங்கிட்டு இப்போ இங்கிருந்து 25% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான் இந்த பிஎஸ்சி. அது மாதிரி ஏதாவது ஷேர்கள் கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறுவானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ரூட் மொபைல் அப்படின்ற ஷேர் 23% மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான். அப்போ இந்த ரூட் மொபைல் மேலேருந்து 25% கீழே இறங்கி கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணுமா? டெக்னிக்கல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. எப்பெல்லாம் அவன் கீழே வந்து உளுந்திருக்கானோ அப்போல்லாம் தூக்கி விட்ருக்கு. ஸோ டெக்னிக்கல் காப்பாற்றி விட்ருக்கு. ஆனால் இந்த ரூட் மொபைலில் ஃபண்டமெண்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, வெரி குட். கடன் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி, வெரி குட். அதே மாதிரி ஸ்டாக் பிஇ அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இவனுடைய செக்டர் வந்து ஏதாவது ஒரு டிஃபென்சிவ் செக்டராகவோ அல்லது ரயில்வே துறையாகவும் இருக்கணும், அந்த செக்டரில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கான். சரி, அது வீக்காக இருந்தால் இருந்துட்டு போகுது. இவனுடைய பிஎன்எல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே தான் ஒரு சந்தோஷமான செய்தி. அவன் 63 கோடியில் ஆரம்பித்து 400 கோடியெல்லாம் லாபம் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ இந்த கம்பெனியில் வந்து ஏதாவது பெரிய முதலீட்டாளர்கள் பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய முதலீட்டாளர்கள் கொஞ்சோண்டு பணம் வச்சுருக்காங்க, ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ ஷேர் மார்க்கெட்டினுடைய எதிர்காலம் தான் சொல்லணும். எல்லாமே இது பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இவன் கடைசிக்கு 1900 ரூபா இங்கேருந்து 300 ரூபா ஏறுவானா இல்லையா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த பிராஜ் அயன் அப்படின்ற ஐபிஓ வந்து ஐபிஓ வந்த சமயத்தில் நல்லா பேசப்பட்டது. அவன் வந்து இப்போ ஒரு 22% இறங்கிட்டு இன்றைக்கி ஒரு 4% மேலே ஏறி இன்றைக்கி ஃபோக்கஸில் வந்திருக்கான். பொதுவாக இந்த மாதிரி ஐபிஓக்கள் நல்ல ஐபிஓக்களாக இருக்கும்போது 20% இறங்கும் பொழுதோ அல்லது 40% இறங்கும் பொழுதோ அங்கேருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவானுங்க. அப்போ இந்த பிராஜ் மேல் நோக்கி ஏறி வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சுஸ்லான் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா. நான்லாம் ஒரு காலத்தில் இதை 7 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்று வெளியே ஓடி வந்தேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அது 72 ரூபா போயிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 31% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இவன் என்றைக்கு 100 ரூபான்னு போவான்னு தெரில. 100 ரூபா போனால் இவனுக்காகவும் ஒரு தேங்காயை உடச்சிடணும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய சாதனை. இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் ஒரு நண்பர் வாங்கி வச்சுருந்தாரு. எப்போ நியூஸ் வந்தாலும் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவங்களுக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஏறி தான் இருக்குது. சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ லெவலில் தான் இருக்கான். அதாவது இந்த வருஷத்தில் வந்து 150 ரூபா பக்கத்தில் வந்தால் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு 30 ரூபா ஏறி இருக்கான். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 5% நஷ்டமாக தான் இருக்குது. இந்த நியூஸ் வந்து இதை தூக்கிட்டு மேலே போச்சுன்னா அந்த நண்பருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, சில செக்டர்களெல்லாம் கட்டம் கட்டுறாங்க அப்படின்றது இப்படி தான் தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டல் செக்டர்லாம் பறந்துக்கிட்டு இருந்தது. இந்த லெமன் ட்ரீயெல்லாம் நிற்கவே இல்லை. 2020 அந்த கோவிட் சமயத்திலேருந்து 20 ரூபா இருந்த ஷேரு மேலே 160 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இந்த ஒரு 3 மாசமாக அவன் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லைனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஆக மொத்தம் சுமாராக இருக்குது இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல். இந்த ஷேரை வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்தில் நிறைய ஷேர்கள் வந்து சமீபத்தில் கீழே இறங்கியிருக்கு. இந்த ஸ்ரீ சிமெண்ட்லாம் நல்ல ஷேர் தான். டாடா பவர், டாடா மோட்டர் எல்லாமே கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அதுலேயும் இந்த பிரின்ஸ் பைப்பெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவனையெல்லாம் சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து சப்போர்ட் லெவலில் இருந்தான். அதுக்கப்புறம் இவனையெல்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா இவன் பெருசாக நியூஸில் வரல. இன்றைக்கி வந்து அவனுடைய மொமெண்டம்னால இந்த பிரின்ஸ் பைப் அப்படின்றது மொமெண்டமில் வரும்பொழுது நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இவனுடைய வேலையே இது இப்படி தான் இருக்கும் போல. இவன் ஒரு இடத்துல அடங்க மாட்டான் போல, ஏறி இறங்கிட்டு ஆடிட்டுருக்கான். அப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ஒரு 15 நாள் அல்லது ஒரு மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 720 ரூபா வர்றானா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தனா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம ஆர்பிஐ உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் செக் போட்டோம்னாக்கா அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு பணம் வந்துடும்.